தொழிலதிபர் கௌதம் அதானி மீது அமெரிக்காவில் முறைகேடு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வேறு சில நாடுகளிலும் அக்குழும நிறுவனங்கள் குறித்த கேள்விகள் எழத் தொடங்கியிருக்கின்றன. இந்தியாவில் மின் விநியோக திட்டங்களை மேற்கொள்ள அரசு அதிகாரிகளுக்கு அதானி நிறுவனம் லஞ்சம் கொடுக்க முனைந்ததாகவும் இதை மறைத்து அமெரிக்காவில் அந்நிறுவனம் முதலீடுகளை திரட்டியதாகவும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கென்யாவில் மின் விநியோக சேவை அளிக்க அதானி நிறுவனத்திற்கு தரப்பட்ட ஒப்பந்தத்தையும் நாட்டின் மிகப்பெரிய விமான நிலையத்தை நிர்வகிக்க அந்நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தையும் ரத்து செய்வதாக அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். தங்கள் நாட்டு புலனாய்வு அமைப்புகளின் தகவல் அடிப்படையில் இந்நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். கென்யாவில் அதானி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களை எதிர்த்து அந்நாட்டில் மக்கள் போராட்டங்களும் நடந்திருந்தன. முன்னதாக அதானி நிறுவனத்திடமிருந்து மின்சாரம் வாங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை ஆய்வு செய்ய வங்கதேச உயர்நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இலங்கையிலும் அதானி மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் அவை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என அந்நாட்டில் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. அதிபர் அனுரகுமார திசநாயக்க தேர்தலில் தான் வென்றால் அதானிக்கு முறைகேடாக கொடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்வோம் என தெரிவித்திருந்தார். ஆஸ்திரேலியாவிலும் அதானியின் திட்டங்கள் சர்ச்சையையும் மக்கள் போராட்டத்தையும் சந்தித்திருந்தன. இதற்கிடையே அதானியுடனான பிரதமர் மோடியின் நெருங்கிய தொடர்பால் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்தியாவின் பொருளாதார நலன்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சேஷகிரி.